ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். சில நேரங்களில் மாற்றங்கள் ஏமாற்றங்களாக போவதுண்டு. ஆனாலும் நம் எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டேதான் செல்கிறது. 2015 கடந்து 2016 ஆண்டு அடியெடுத்து வைக்கப் போகிறோம். வரக்கூடிய இந்த புது வருடத்திலும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டேதான் செல்லும். அதே சமயத்தில் கடந்து வந்த 2015 குறித்த சில முக்கியமான நிகழ்வுகளை திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமாகிறது. எத்தனையோ இழப்புகள், மனம் நிறைந்த நிறைவுகள், புரியாத புதிர்கள், விடைக்கு கிடைத்த பதில்கள் என பல்வேறு அம்சங்களை கடந்த 2015 கடந்து புத்தம் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இப்பொழுது 2015 குறித்த ஒரு சிறிய ஃப்ளாஷ்பேக். தேனி மாவட்டத்தில் அமைய உள்ள நீட்டினோ ஆய்வு மையத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்த நாள். வழக்கம் போலவே ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதற்கு எதிர்ப்பும் ஆதரவும் பெருகும். நீட்டினோ மையமும் அதில் தப்பவில்லை. தமிழகத்தின் பிரதான கட்சிகளின் ஒன்றான திமுகவின் தலைவராக 11 முறையாக கருணாநிதி தேர்வு செய்யப்பட்டார். இதில் புதுமை இல்லை என்றாலும் வழக்கமான ஒரு சம்பிரதாயத்தை இந்த ஆண்டிலும் நாம் சந்திக்க நேர்ந்தது. தமிழர்களின் பாரம்பரியத்தை உலகிற்கு உயர்த்தி காட்டிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை காரணமாக நடைபெறவில்லை. 2016 போட்டியை நடத்த மும்முரம் காட்டி வருவதால் இந்நிலை மாற வாய்ப்பிருக்கிறது. முதல்வர் ஜெ ராஜினாமாவை தொடர்ந்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி 96,516 ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஏர்செல் மேக்சிஸ் மோசடி வழக்கில் தயாநிதி மற்றும் கலாநிதியின் 740 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சிபிஐ முடக்கியது. கிளைமாக்ஸ் கட்டத்தை நெருங்கி வரும் அவ்வழக்கில் சிபிஐயின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றது. ஆந்திராவில் செம்மரக்கட்டைகள் வெட்டியதாக 20 தமிழர்களை ஆந்திர போலீசார் சுட்டுக் கொன்றனர். அன்று இப்பிரச்சனையை கையில் எடுத்த அரசியல் கட்சிகள் கூட அதை மறந்திருப்பார்கள் என்பதால் இதை நினைவூட்டுவது மிக அவசியமாகிறது. சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் முதல்வர் ஜே உள்ளிட்ட 4 பேரை விடுதலை செய்து கர்நாடக ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதிமுகவினருக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியையும் எதிர்க்கட்சிகள் கடுமையான விமர்சனத்தையும் வெளிப்படுத்தினர். ஜே சிறையில் இருந்தபோது முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர் விடுதலையானதும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதன் மூலம் இருமுறை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற பெருமையை ஓ பன்னீர்செல்வம் பெற்றார். சொத்து குவிப்பு வழக்கில் விடுதலையான ஜே மீண்டும் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிரம்மாண்டமாக நடந்த இவ்விழா தமிழக அரசியலின் மற்றொரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. சென்னை ஐஐடியில் இயங்கிய அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் என்ற மாணவர் அமைப்பு தடை செய்யப்பட்டது. அதை எதிர்த்து பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டத்தில் குதித்தன. பின்னர் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. முதல்வர் ஜெய மீதான சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக ஹைகோர்ட் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்தது. தங்களின் அழுத்தமே கர்நாடக அரசின் முடிவுக்கு காரணம் என தமிழக எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவித்தன. சர்ச்சையில் சிக்கிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கு அரசு தடை விதித்தது. நாடு முழுவதும் விரும்பி உண்ணப்பட்ட மேகி நூடுல்ஸ் கடும் நெருக்கடியை சந்தித்தது. சென்னையின் பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மெட்ரோ ரயில் சேவை துவங்கப்பட்டது. முதல்வர் ஜே துவங்கி வைக்க முதல் கட்டமாக கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. திசை எங்கும் இசை பரப்பிய மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவர் இசை நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ஜனாதிபதியாக வாழ்ந்த அக்னி சிறகு டாக்டர் அப்துல் கலாமின் மறைவு ஒட்டுமொத்த இந்தியாவையும் சோகத்தில் ஆழ்த்தியது. பேருக்கும் ஊருக்கும் புகழ் சேர்த்த அந்த அறிவியல் நாயகனை மாணவர்கள் மனதில் சுமந்து வருகின்றனர். புகழ்பெற்ற வெனிஸ் திரைப்பட விழாவிற்கு தேர்வான முதல் தமிழ் படம் என்ற பெருமையை பெற்றது விசாரணை. தேசிய விருது பெற்ற ஆடுகளம் படக்குழுவின் படைப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி மொபைல் போன் டவரில் ஏறி போராட்டம் நடத்திய காந்தியவாதி சசிபெருமாள் மயங்கி உயிரிழந்தார். இச்சம்பவத்தை முன்வைத்து தமிழகத்தில் டாஸ்மாக் கடையை மூடும் கோஷத்தை சில அரசியல் கட்சிகள் முன்வைத்தன. அடுத்தடுத்து வேறு பிரச்சனைகள் வந்ததால் டாஸ்மாக் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. சென்னை பல்கலையில் கொண்டாடப்பட்ட தேசிய கைத்தறி தினத்தை துவக்கி வைத்த பிரதமர் மோடி தேசிய அளவில் சிறந்த நெசவாளிகளுக்கு சந்த் கபீர் விருது வழங்கி கௌரவித்தார். கைத்தறி தொழிலாளர்களுக்கு கௌரவத்தை வழங்கிய முக்கிய நாளாக அது அமைந்தது. முதல்வர் ஜே பிரதமர் மோடி சந்திப்பு குறித்து தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்கு தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இப்பிரச்சினை ஓய சில வாரங்கள் ஆனது. தலைநகர் சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெகு விமர்சையாக நடத்தி காட்டியது தமிழக அரசு. அதன் மூலம் 100,00,000 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீட்டை தமிழகம் பெறும் என கூறியுள்ளனர்.
திமுக பொருளாளர் ஸ்டாலின் நமக்கு நாமே என்ற பெயரில் தன் சுற்றுப்பயணத்தை கன்னியாகுமரியில் துவக்கினார். தமிழகம் முழுவதும் வளம் வந்த இப்பயணம் பல்வேறு விமர்சனங்களையும் வித்தியாசமான அனுபவத்தையும் ஸ்டாலினுக்கு பெற்றுத்தந்தது. டாஸ்மாக் மதுபான கடை குறித்து சர்ச்சைக்குரிய பாடல் வெளியிட்ட மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் கோவன் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டார். இப்பிரச்சனையை வைத்து மீண்டும் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்திற்கு சில கட்சிகள் தயாராகின. ஆனால் அது பெரிய அளவில் எடுபடவில்லை. கோவன் ஜாமீன் பெற்றார். நெஸ்லே நிறுவனத்தின் மேகி நூடுல்ஸ் மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு மீண்டும் கடைகளில் விற்பனைக்கு வந்தது மேகி நூடுல்ஸ். ஒரே ஆண்டில் வீழ்ந்து மீண்டும் பிறந்தது மேகி. தமிழகத்தின் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டார். தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றது. தலைநகர் சென்னையை தலைகீழாய் புரட்டி போட்டது வரலாறு காணாத கனமழை. ஒரே நாளில் மாடியில் இருந்தவர்கள் வீதிக்கு வந்தார்கள். எங்கோ இருந்தவர்கள் எல்லாம் உதவ சென்னைக்கு வந்தார்கள். தஞ்சையில் கூட்டம் ஒன்றில் பங்கேற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதல்வர் ஜெய போட்டோவை அகற்ற உத்தரவிட்டார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயகாந்தின் பிளெக்ஸ் போர்டுகளை அதிமுகவினர் அடித்து உடைத்தனர். அநேகமாக ஆண்டு இறுதியில் தமிழகத்தின் பிரதான அரசியல் பிரச்சனையாக இதுவே மாறியிருக்கிறது. இப்படித்தான் நாம் 2015 கடந்து வந்திருக்கிறோம். 2016 வர இருக்கிறது. வரக்கூடிய புது வருடத்தில் அமையக்கூடிய அனைத்து அனுபவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை வேண்டுவோம்.